ஓகே, என் பேர் சங்கரா சுப்பிரமணியன். நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து கோயம்புத்தூர்லேருந்து நேபாள் வரைக்கும் பைக் ரைட் போகிறோம். இது என்ன காஸ்ட்காகனு பார்த்தீங்க அப்படின்னா, சைபர் சேஃப்டி ஃபார் விமன். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், இணையதளத்தில் நிறைய விதமான குற்றங்கள் நடந்துட்டுருக்கு, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இதில் பெண்களுக்கு நடக்கிற குற்றங்கள் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அந்த குற்றங்களை நம்ம தடுக்கணும், அந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு முயற்சி தான் அது. இப்போ பெண்களுக்கு இந்த மாதிரியான சைபர் குற்றங்கள் நடக்கும்போது ரெண்டு விதமாக பாதிக்கப்படுறாங்க. ஒன்று, எமோஷனலி ரொம்ப பாதிக்கப்பட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களால வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்ல முடியாது, இல்லை ஹஸ்பண்ட்ட சொல்ல முடியாது. சைபரில் இன்டர்நெட்டில் என்ன ஒருத்தன் ஃபோட்டோ மார்ஃப் பண்ணிட்டா, என்னோட வீடியோவை மார்ஃப் பண்ணி என்னை வந்து இந்த மாதிரி மிரட்டுறாங்க, காசு கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து யாரும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி எமோஷனல் டேமேஜ் இருக்க பெண்கள், இன்னொன்று தவறு நடந்துருச்சு, இந்த தவறு நான் எங்கே போய் நான் எப்படி வந்து இதுலேருந்து தப்பிக்கிறது, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும், என்ன பண்ணுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை முன்னிறுத்தி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் பர்ஃபார்மிங் இஸ் ராலி. ஸோ ராலி போகிற எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு கிவ் ப்ரௌசர்ஸ், காலேஜில் செஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். கண்டக்ட் பண்ணி குறிப்பாக பெண்களுக்கு, பெண்கள் இன்டர்நெட்டில் எப்படி சேஃபாக இருக்கணும்னு, நீங்கள் அந்த லவ் டுடே மூவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோவே நீங்கள் மார்ஃப் பண்ணி நம்ம வேறு ஒரு மூஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ டெக்னாலஜின்றது அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. கிரிமினல்ஸ், சைபர் கிரிமினல்ஸ் எப்படிலாம் டெவலப் ஆகிருக்காங்க, நீங்கள் அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்றத வந்து முன்னிறுத்தி, அதை எப்படி நம்ம டூஸ் அண்ட் டோன்ஸ் ஆஃப் இன்டர்நெட், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி இங்கே இது நாங்கள் இந்த இதை பயணத்தை வந்து தொடர்றோம். இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் பண்ணுறது வந்து இதுக்கு வந்து இன்னும் வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இது 7000 கிலோமீட்டர் இங்கேருந்து 6 பேர் போகிறோம். ஸோ 14 நாள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ போகிற வழி எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா, காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் வந்து செஷன் கொடுத்துட்டே போகிறோம். நேபாளில் நாமின்ற ஒரு காலேஜில் போய் வி ஆர் கிவிங் செஷன். அங்கேயும் 200 பெண்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்கலாம், எப்படி அவங்க சேஃபாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசிட்டு போகிறோம். ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 400-500 கிலோமீட்டர் போகலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ரோட் கண்டிஷன்ஸ் இன்னொன்று, குறிப்பாக அந்த ரேஷ் டிரைவிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெகுலேஷன்ஸ் பார்த்திங்கன்னாவே தெரியும், எல்லாமே ரைடிங் கியர்ஸோட ப்ராப்பரான என்ன ஸ்பீட் லிமிட்டோ அதில் வச்சு போகணும் அப்படின்றதான் போகிறோம். ஸோ அப்படி போகிறதுனால எங்களால் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே காத்மண்டுக்கு போக முடியுமா, எனக்கு அந்த மாதிரிலாம் போக முடியாது. ஸ்பீட் லிமிட்டேஷன்ஸ் பொறுத்து ரோட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் போகிறோம். ஸோ அதனால் விமனுக்கான க்ரைம்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ புதுசாக வந்த சாஃப்ட்வேர்ஸ் டீப் ஃபேக், டீப் நியூட் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் வந்து புதுசாக வந்துருச்சு. அது டீப் நியூடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்காகவே இருக்க சாஃப்ட்வேர். நீங்கள் அது ஒரு ஆண் மூஞ்சை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது மார்ஃப் பண்ணாது, பட் ஒரு பெண்ணோட மூஞ்சை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பெண்ணோட மூஞ்சை மார்ஃப் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி அப்படின்றது அட்வான்ஸாக நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கே தெரியல. திடீர்னு ஆப் ஸ்டோரில் நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்குது. இதுக்கான விழிப்புணர்வு நம்ம கண்டிப்பாக வேணும். ஸோ டீப் நியூட், டீப் ஃபேஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து இட் இஸ் ட்ரெண்டிங் நவ்.